இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீசன் டூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்துவேலும் சக்திவேலும் என்னதான் வில்லன்களாக இருந்தாலும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இல்லை. சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி நேரம் வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு வில்லனையோ வில்லியோ வச்சுருக்கிறது வந்து வழக்கம். அவங்க தான் வந்து நெகட்டிவான விஷயங்களை செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் பாக்யலட்சுமியில் கோபியிலேருந்து ஈஸ்வரியிலேருந்து அது மாதிரி சிறகடிக்கு ஆசையில் விஜயாரோகினின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது தான் வந்து உங்களுக்கு கதையில் அடிக்கடி அவங்களுடைய வில்லத்தனத்தை காமிச்சிட்டே இருக்கலாம். வில்லில் இருக்கவங்க எப்பயாச்சும் ஒன்று செய்யலாம், அதை வச்சு திருப்பி ரொம்ப நாள் கொண்டு போக முடியாதுன்னு இருக்கும். அதுக்காகவே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து முதல்ல பாண்டியனை மட்டும் வில்லனாக காமிச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் பாண்டியனை திரும்பி நல்லவராக காமிச்சாங்க. இப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேதாளம் திருப்பி முருகமரம் ஏறின மாதிரி வந்து பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடுப்படிக்கிற மாதிரி விஷயங்கள் நம்மள்கிட்ட செஞ்சுட்டே தான் இருக்காரு. அதாவது தன்னுடைய மகன்கள்கிட்ட கதிர்கிட்ட பேசுகிற விதமாகட்டும், செந்திலை போட்டு படாதபாடுபடுத்துறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நடுவில் இப்போ இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய வில்லியை யார் வந்துட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்துட்டாங்க. தங்கமயில் வந்து இந்த வீட்டுக்குள்ளார வந்தது பல பொய்கள் சொல்லி சரியான ஒரு ஃப்ராட் அவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறதுலாம் இந்த பாருங்க வெளியே சாப்பிட்றது சமைக்கிறது உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது, போண்டா வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, பீட்சா வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க நானே செஞ்சு தரேன், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணுமா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பண்ணித்தரேன், வெளில சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்கார்ன் சிப்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் போட்டு மொச்சக்குன்னு போயிட்டு தியேட்டரில் வச்சு சாப்பிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லட்சணத்தில் தான் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து கடைசியாக ஐடியாக்கள் கொடுத்து ராஜிக்கு ஐடியா கொடுத்து, ராஜி டியூஷன் ஆரம்பிங்க நல்லா காசு வரும், வீட்டிலேருந்தே ஆளுங்க வந்து நீ வீட்லேயே இருக்கலாம், எங்கேயும் வெளில போத்த வரும்னு ஐடியா கொடுத்ததே தங்கமயில் தான். ஆனால் இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனையாகி கடைசியில் இப்போ வந்து நான் என்ன வந்து மதிக்காமல் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வந்து பாண்டியன் கோவப்பட்டதுக்கான காரணம் யாருன்னா அதுவும் தங்கமயில் தான். இந்த தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்றதுங்கிற மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டாங்க, அதுவும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக, தான் படிக்கலைங்கிற விஷயம் வெளில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால இப்போ என்ன ஆயிடுது, கடைசியில் வந்து டியூஷன்லாம் இங்கே நடத்தக்கூடாது நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், இந்த வீட்டில் டியூஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பாண்டியன் சொல்லிடுறாரு. நான் சொல்லி தான் ஆரம்பித்தானே வந்து கதிர் உடனே பொறுப்பு எடுத்துக்கிட்டோட நீ யாரா சொல்கிறதுக்கு இது ஏன் விடுன்ட்டாரு அவர். இப்போ இந்த கோபம் இந்த சண்டை இந்த பிரச்சனைலாம் நடந்த உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் தங்கமயில் தாங்கிறது கதிருக்கு நல்லா தெரியும். கதிர் அதை தன்னுடைய தாய்கிட்டையும் தன்னோட மனைவிக்கிட்டையும் சொன்னால் அவங்க ஏற்கனவே அவங்கெல்லாம் வந்து தங்கமயில் மேலே கோபமாக இருக்காங்க, இன்னும் ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரோ என்னவோ, அவர் நேரடியாகவே போய் தங்கமயில்கிட்ட இதை கேட்டுறாரு. இந்த பாருங்க இது வந்து ராஜி ஆரம்பிக்கிற தொழில், அவன் அதை வந்து கரெக்டான நேரம் பார்த்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு சம்மதத்தை வாங்கிக்கலாம்னு நினச்சான். ஆனால் அதுக்குள்ளே சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் எப்படி இதில் வந்து மூக்கம் நுழைக்கலாம், நீங்கள் சொன்ன விதம் சொன்ன வார்த்தை அதில் வேறு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா, உங்கள் இவங்க கூட அத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு ஏற்றி விட்டனால தான் எங்கள் அப்பா அவ்வளோ கோபமான, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல 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 அப்படியே தங்கமயிலுக்கு முகமாறுது. ஒரு தடவை லைட்டாக ஒரு வார்த்தையில் வந்து கோமதி வந்து உன் புருஷனுக்கு நீ சாப்பாடு போட அவள் புருஷனுக்கு அவள் போடுவான்னு கரெக்டாக தான் சொன்னாங்க, அதுக்கே வந்து கோபமாகி லைட்டெல்லாம் அழுது தெரிஞ்சாங்க. இப்போ மாட்டிக்கிட்டோன்னு தெரியும், நம்ம தான் இதை ஏற்றி விட்டோங்கிற கதிர் கேட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே இன்னமும் வந்து மாட்டிக்கிட்டோங்கிற பயம் நம்மளும் இப்படி பேசிட்டாங்கன்னு ஒரு கோபம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திருப்பி ஒரு குட்டி ட்ராமாவை போட போகிறாங்க, இல்லை இதை வந்து பாண்டியன்ட்ட சொல்லி இன்னமும் பிரச்சனையாகி தேவராம கதிரை திட்டு வாங்க வைக்க போகிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கமயில பற்றிங்கிறது சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோ சீசன் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்துவேலும் சக்திவேலும் என்னதான் வில்லன்களாக இருந்தாலும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இல்லை சீரியல்.